பேக் டு த சேனல் கைஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவோட அந்த கண்டினியூஷன், அதாவது ஜெய்மெண்ட் வந்து நம்ம மேக் பண்ணியிருந்தோம். எந்த வீடியோக்காக அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் மெத்தடாக நம்ம எப்படி டிபியிலேருந்து டேட்டா எடுத்து செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சர்வீஸ், அதாவது அந்த பேக்கெண்ட்லேருந்து டேட்டா எடுக்க சர்வீஸோட முடிச்சிருந்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் இதுலேருந்து நம்ம. அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். இப்போ இங்கே சர்வீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் மெத்தடில் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா, இங்கே நம்ம ஒரு எம்ப்ளாயி நேமை ஷேர் பண்ணணும். நம்மளோட எம்ப்ளாயி நேம் வந்துட்டு சுரேஷ். ஓகே, ஷேர் பண்ணோன்னு அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் நமக்கு போனஸை ரிட்டர்ன் பண்ணும். வந்திருக்கிற போனஸை நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் தான் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு இதுக்குள்ளே ஸ்ட்ரிங்காக போட்டுக்கணும். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டெஸ்டிங் கம்ப்ளீட்டடு. இப்போ நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ரன் அஸ் ஜேஎன்எட் டெஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நம்ம இங்கே நேம் அனுப்பும்போது இந்த மெத்தட் போயிட்டு இது கால் பண்ணோம். எங்கே கால் பண்ணோம், ஃபஸ்ட் இருக்கிற பப்ளிக் மெத்தடை கால் பண்ணோம். அது வந்துட்டு இந்த எம்ப்ளாயி மெத்தட், இந்த போனஸ் மெத்தடை கால் பண்ணோம். அதுக்குள்ளே டெபாசிட்லேருந்து டேட்டா எடுத்து, டேட்டா வந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயி போனஸையும், வரலைன்னா ஜீரோன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஜீரோன்னு வந்துச்சுன்னா இது மேட்ச் ஆகாது, டெஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி இப்போ நமக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் ஐ திங்க். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே டேட்டா பேஸில் வந்துட்டு 1250 கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே ஃபெயிலியர் தான் ஆகும் இப்போ இந்த டெஸ்க்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, ஸோ கரெக்டாக ஃபெயிலியர் வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல என்னன்னு செக் பண்ணால், ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நல்லா வருது எனக்கு அப்படின்னு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1250 அப்படின்றத மாற்றிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஏன் வந்துட்டு நல் வருது அப்படின்னு செக் பண்ணோம். நல் வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எம்ப்ளாயி போனஸ், ஸோ எம்ப்ளாயி போனஸை தான் நம்ம கெட் பண்ணுறோம். ஓகே, நல் வரதுக்கு சான்சஸ் இல்லை. நம்ம திரும்ப இதை வந்துட்டு ரன் பண்ணுவோம். ரன் அஸ் ஜெயோனெட். ரன்னிங் ரன்னிங் கமான். ஸோ இப்போ பாசிபிளாக இங்கே எங்கே நல் வரும்னா, இங்கே நல் வர சான்சஸ் இல்லை. நம்ம எம்ப்ளாயி நேம் கரெக்டாக தான் ஷேர் பண்ணுறோம், சுரேஷ் அப்படின்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அகெயின் அந்த இதே தான் அடிச்சிருக்கு. என்னென்னா, ஸ்ட்ரிங் நேமில் இந்த எம்ப்ளாயி போனஸ் ரெப்போ இஸ் நல். ஓகே, ஸோ இது எனக்கு நல்னது. ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி ரெப்போ மட்டும்தான் நம்ம மார்க் ஆப்ஜெக்டை இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எம்ப்ளாயி போனஸ் ரெப்போவே நம்ம மாற்றிருக்கணும். இதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போ இதை எம்ப்ளாயி போனஸ் ரெப்போ அதையும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஎம்பி போனஸ் ரெப்போ. ஓகே, ஸோ இப்போ இதையும் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த எரர் போயிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ரெபாசிட்ரி புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அந்த ரெபாசிட்ரி இருக்கிற ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஜேயூனிட் மேக் பண்ணிங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி அட்மார்க்ன்ற போட்டு நீங்கள் அந்த மார்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி தான் நமக்கு எரர் வரும். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு எரர் வருதா இல்லை கரெக்டாக வருதான் செக் பண்ணுவோம். ஸ்டில் எரர் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1250 நமக்கு வந்து ஜீரோ தான் வந்து நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறது ஜீரோ வந்திருக்கு. ஓகே, ஸோ டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வரல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த கொரி கால் ஆகும்போது என்ன வரணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணலை இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரணும், அதாவது வென் அப்படின்ற இந்த ஒரு இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது வென் எம்ப்ளாய் இஎம்பி போனஸ் ரெப்போ டாட் ஃபைன் பை எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டு இந்த சுரேஷை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன வரணுன்றத நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, டாட் தென் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த கால் ஆகும்போது நம்ம தென் ரிட்டர்னில் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா, இந்த எம்ப்ளாயி ரெப்போ அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயி போனஸ். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணால் ஒன்று ஒன்றா செட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக், சோர்ஸில் போயிட்டு
கன்செக்டர் யூசிங் ஃபீல்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு, ஜென்ரேட் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்து டைரெக்டாகவே அந்த அந்த இதை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நியூ எம்ப்ளாயி போனஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது கால் ஆகும்போது ஐடி 101, நேம் வந்துட்டு சுரேஷ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அங்கே இருக்கிற அந்த வேல்யூ வந்துட்டு 1250. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கழிச்சு நம்மளோட ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா கன்செக்டர் இன்ட்ரி ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்கு. ஓகே, சேஞ்ச் த கன்செக்டர் டு லாங்கு ஸ்ட்ரிங். ஓகே, அங்கே வந்து லாங்காக இருக்குது. ஸோ அப்போது இதை எல் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த எரர் போயிடும். இப்போ நம்ம அகெயின் வந்துட்டு டெஸ்ட்டில் போயிட்டு ரன் ஆஸ் ஜே யூனிட் டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரெக்டான அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் நீங்கள் ஃபைன் பண்ணும்போது தான் ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு இது எடுத்துக்க வேண்டாம். ஸோ மிஸ்டேக் வருது அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நெக்ஸ்ட் டைம் திரும்ப அதே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டெஸ்ட் கேசஸ் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதில் ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓ, சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு இது வராது. ஏன்னா அது ஃபெயிலர் ட்ரேஸ், அதாவது ஃபெயிலருக்கான மெசேஜஸ், ஃபெயிலர் ஆகலன்றது நம்ம ஃபெயிலர் வரல. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓகே ஒரு புதுசாக ஒரு என்டிட்டி இங்கிருந்து கோட் மூலிமா நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ரெப்பாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சர்வீஸ் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அதுக்கான ஒரு டெஸ்டிங் சர்வீஸும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் வீடியோ அதில் பார்த்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன வேணுன்றதை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.